அசுரன் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். முதல்ல எங்களோட ப்ரொடியூசர் தானு சார், இவர்தான் இயக்குனர் அப்படிங்கிறது மட்டுமே தானு சார்கிட்ட நான் சொன்னேன். தவிர என்ன கதை, என்ன இது, என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது. உடனே பண்ணலாமா அப்படின்னு தானு சார் எங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. இப்படி ஒரு கதாபாத்திரத்தை என்னால் கையாண்டிட முடியும் அப்படின்னு வெற்றிமாறன் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. வெற்றிமாறன் நிச்சயமாக இருக்கிறதுலே பெஸ்ட்டு தான் எனக்கு கொடுப்பார், என்கிட்டருந்து எடுப்பார்னு நான் வெற்றிமாறன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. இந்த மாதிரி நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தது. வெற்றிமாறன் படங்களில் எனக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயங்கரமாக நிறையா கண்டென்ட் கொடுக்குறாரு. இங்கே நான் இப்போ பேசுறதுக்கு எந்த கண்டென்ட்டும் மிச்சம் வைக்காமல் பேசிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நிறையா இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த ஒரு கதாபாத்திரம் சிவசாமி அப்படிங்கிற இந்த ஒரு கதாபாத்திரம் இந்த வயசில், இந்த 36 வயசில் எனக்கு இந்த கதாபாத்திரம் கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா நடிகர்களுக்கும் இப்படி அமைஞ்சிருமா அப்படின்னு தெரியல. தொடர்ந்து பொருளாதாரம்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வெற்றிமாறன் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான, அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஒரு கலர் குவாலிட்டி இருக்கிற ஃபில்ம்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் எனக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு நான் அதுக்கு நன்றி சொல்லணும். மற்றபடி வெற்றிமாறனும் என்னோடையும் சேர்ந்து பொருளாதாரம்லேருந்து ட்ராவல் பண்ணுற எங்கள் ஃபேமிலி நிறையா பேர் இருக்காங்க, அவங்க யாருக்குமே நான் நன்றி சொல்ல போகிறதில்ல. நாங்கள் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம், இன்னும் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு, உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி சொல்ல போகிறதில்லன்னு சொல்லிட்டேன். அதனால் ஹாய், ஒரு ஹாய். ஸோ இந்த படம் ஒரு முக்கியமான படமாக எனக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். என் நம்பிக்கை தான் இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ரொம்ப நம்புகிறேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி, ரொம்ப பிடிச்சி, ரொம்ப இன்வால்வ் ஆகி நான் பண்ண ஒரு படமாக சொல்லுன்னு எனக்கு இருக்கு. அதுக்கு வெற்றிமாறனும் அவருடைய குருவோட உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு இல்லை. அவங்க அவ்வளோ தூரம் உழைச்சி எங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க படத்தில், டு ஷோ கேஸ் வாட் வீ கேன் டூ அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் மஞ்சு வாரியர் அஃப்கோர்ஸ் எனக்கு அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப வருட காலமாக நல்ல ஃப்ரெண்ட் அவங்க எனக்கு. பட் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய டேலண்டாக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு ஆசையாகவே இருந்தது. இப்படி ஒரு டேலண்ட்டோடு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது இந்த படத்தின் மூலமாக நிறைவடைஞ்சிருக்கு. காதல் புண்ணியம் பண்ணும்போது நாகேஷ் சார்ட்டு நான் நிறையா பேசிகிட்டு இருப்பேன். நாகேஷ் சார் நிறையா என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். அப்போ ஒரு வாட்டி நான் சார்கிட்ட சொன்னேன், சார் பயங்கரமாக நடிக்கிறாங்க சார் இந்த ஷார்ட்டில், நான் அப்போ எதிரில் நடிச்சுட்டு இருக்கும்போது போய் சொன்னேன், சார் பயங்கரமாக நடிக்கிறாங்க, எப்படியாவது இந்த அளவுக்குலாம் நம்ம எப்படியாவது நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். ஆனால் அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, 18 வயசு, 17 வயசு, 18 வயசு, 10 வயசு, 18 வயசு தான், 10 வயசு எனக்கு அப்போ. ஸோ நாகேஷ் சார் அப்படி சொல்லும்போது நாகேஷ் சார் அப்போ ஒன்று சொன்னார், டே இவங்க எதிரில் யார் பயங்கரமாக நடிக்கிறாங்கன்னு உனக்கு கண்ணு முன்னாடி தெரியுதோ அது சுமாரான நடிப்பு தான், யார் நடிக்கிறதே தெரில அப்படின்னு வரையோ அதுதான்டா பெரிய நடிப்பு அப்படின்னு சார் என்கிட்ட சொன்னார். அப்படி பார்த்து கொஞ்சம் பயப்பட வேண்டிய நடிகை வந்து மஞ்சு வாரியர். அவன் நடிக்கிறதே தெரியாது. அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆன்லாம் அவன் எப்படி பண்ணுறாங்கன்னே தெரில, அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் சீன்ஸ். அது முடிஞ்சிட்டு நான் அப்படியே அந்த ஹேங் ஓவர் எனக்கு இருக்கும், அப்படியே இருப்பேன் கொஞ்ச நேரம். அவங்க டப்புன்னு ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஹவு ஷீ இஸ் ஏபிள் டு டூ இட்
இந்த படத்துல அவ்வளவு அற்புதமான டேலண்ட்ஸ், அதாவது ஒரு டேலண்ட் நம்மள இன்னொரு டேலண்ட் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எப்படின்னே தெரியல. நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்து போக மாட்டோம், அப்படி போகும்பொழுது திடீர்னு கேந்தன்னு ஒரு சின்ன பையன், பாவம் அந்த பையன் பயப்படுவான், நம்ம எல்லாரும் இருக்கோம் நடிக்கிறான் ஃபர்ஸ்ட் ஷாட்டு, நம்ம போய் தைரியம் சொல்லுவோம் அப்படிலாம் சொல்லி நான் போய் அந்த பையன் தைரியம்லாம் சொன்னேன், ஏ நீ நல்லா கான்ஃபிடண்ட்டாக நடிப்பா அப்படி இப்படின்லாம். அவன் அதை பற்றி கேர் பண்ணாமத்தான் தெரியவே இல்லை. அவன் அவன் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இவன் வந்து இவங்க எல்லாரோட அவன் தான் கான்ஃபிடண்ட்டாக பேசுவான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக நடிக்கிறான். அதை நான் வெற்றி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் இந்த இந்த பசங்களெல்லாம் பயம் தான் என்னன்னே தெரில சார். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஃபீல் பண்ண, நம்ம இந்த காலத்து பசங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுமே நம்ம கான்ஃபிடன்ஸ் இஸ் அட்மைரபிள், கொஞ்சம் ஸ்கேரி கூட, பட் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். ரொம்ப இதே ஒண்ணு வச்சு சொல்றேன்னு ஓவரா பண்ணாரு, அதுக்கப்புறம் ரொம்ப கான்ஃபிடண்டா பண்றாரு. அண்ட் இஃப் ஹி சூசஸ் ஹிஸ் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஹிஸ் பாத் ரைட், I think he has a great future. DJ, superb singer. அவனால ரொம்ப சம்டைம்ஸ் நமக்கு பாடியே அப்படியே ஆஃப் பண்ணுவான். அவங்கள ரொம்ப நல்லா வந்த புதுசில் அவன் புரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் பொதுவாக நீங்கள் பார்த்துருக்கே மாட்டேன், அவன் மாதிரி யாரையும் பேசவே மாட்டேன். பட் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு சன்ஸாக நடிச்சதுனால இந்த படத்தில் அது நேச்சுரலாக அப்படிதான் வருது எனக்கு இப்போ. பியூட்டிஃபுல் சிங்கர். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஓ இவர் ஆளே இப்படிதான் அப்படின்னு அந்த ஒரு ஏரியாவுக்கு நம்ம அறையிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் வேர் ஹி கம்ஸ் ஃப்ரம் அண்ட் ஸ்வீட் கை, பயங்கர லேடிஸ் ஃபேன்ஸ், பயங்கர கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காரு. ஸோ வெரி வெரி நைஸ், வெரி ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சச் அட்மரபிள் டேலண்ட்ஸ். அண்ட் தென் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபிலிம் படம் முடிய போது கடைசியில் இதுக்கப்புறம் இங்கே என்ன surprise irukku podena, then came this sweet little girl Abhirami, you know, and then she is also so effortless and so pada na purinjikitta namma da romba makka irundhukom andha pudusla 16 vayasula nadiga aarambichu kittadatta 28 29 vayasu varaikum da apparam da konja decent ah oru alavu nadikave namak vandu vara aarambichathu ena palaya padangala paatha enak romba bayama irukku paakave nirthirra lunch podren but ivanga la romba clear ah irukanga romba ரொம்ப நாலேஜ் பயங்கரமா இருக்கு. இட்ஸ் அஃப்கோர்ஸ் தேர் எக்ஸ்போஜர் இஸ் அமேசிங் அண்ட் த திங் இஸ் எவ்வளோ எக்ஸ்போஜர் இருந்தாலும் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அது நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற முக்காவாசி யங்ஸ்டர்ஸ் இருக்கு. ஐம் வெரி கான்ஃபிடென்ட் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸ் வரப்போறாங்க, அவங்க நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். இட்ஸ் ரியலி நைஸ். ஜிவி கூட 5-6 வருஷம் 8 வருஷம் கழிச்சு ஜிவி கூட அகைன் வி ஆர் வர்க்கிங் டுகெதர். 8 அகைன் ஒரு டியர் ஃப்ரெண்ட், மறுபடியும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் சொன்னே மச்சான் சொல்கிறாடி வாட போட்டு ஒர்க் பண்ணுறது ஒரு தனி குஷியாக ஜாலியாக இருந்தது. இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் ஜீவிக்கு பாட்டு பாடுறது தான் இருக்கு இல்லையா ரொம்ப ஈஸி, பாடு மச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னா எது பாடினாலும் ஓகே ஓகேன்னு சொல்றாரு. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் இஸ் ஈவன் இஸ் வெரி பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் ரொம்ப அவர் சொன்ன மாதிரி மண்ணை மண்ணை சார்ந்த ஒரு இசை இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு. வடசென்னை தான், வடசென்னை பார்க்கும்பொழுது இதை தாண்டி வெற்றிமாறன், எனக்கு பர்சனலாக என்னுடைய ஒப்பீனியன் இதை தாண்டி வெற்றிமாறன் என்ன இதுதான் அவரோட பெஸ்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அகைன் நான் இன்னும் படமே பார்க்கல, பட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நமக்கு நிறைய விஷயம் புரிய ஒரு படம் பண்ணும்பொழுது நிச்சயமாக இதுதான் வெற்றிமாறனுடைய பெஸ்ட் கிரியேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஈவன் பெட்டர் தன் பட் சென்னை மேபி ஆம் ராங், மேபி சம் மை டிஃபர் லேட்டர், பட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஃபீல் திஸ் இஸ் கோயிங் டு பி ஹிஸ் பெஸ்ட் ஒர்க். அண்ட் அதில் நான் இருக்கேன் அதில் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கதையை தேடி போகிறாரா இல்லை கதைகள் அவர் தேடி வருதா அப்படின்னு தெரியல. ரைட் நோ இஸ் அட் இஸ் ப்ரைம் ஆஃப் இஸ் கிரியேஷன் அண்ட் அந்த டைமில் அதை என் கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. ஐ எம் ரியலி ஃபார்ச்சுனேட்
அது ரொம்ப சந்தோஷம்தான். பொல்லாதவன் முடிச்சுட்டு ஆடுகளம் ஸ்டார்ட் பண்ணும்போது வெற்றிமாறன் நானும் பேசிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அப்போ வெற்றிமாறன் என்கிட்ட ஒன்று சொன்னார், எந்த படத்துக்கும் எதுவும் எதிர்பார்க்க கூடாது, நம்ம பட்டு அப்படியே பண்ணணும், அது என்ன வருதோ அது லேட்டர் அப்படின்னு. அதுல இருந்தே எதையுமே எதிர்பார்க்கறத நாங்கள் நிறுத்திட்டோம். ஆஸ் அ டீம் நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கறதே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள்லாம் கேட்குறீங்கள, எங்க போனாலுமே இது ஒரு முதல் கேள்வியா இருக்கு. வட சென்னைக்கு தேசிய விருது, வட சென்னைக்கு தேசிய விருது, வட சென்னைக்கு தேசிய விருது. அப்படின்னா என்னன்னா, எங்களை விட உங்க சைட்ல இருந்து எதிர்பார்ப்பு அதிகமா இருந்திருக்கு. அப்போ அந்த படம் ஏதோ ஒரு கரெக்டான ஒரு விஷயம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு இல்லையா, அதுதான் மேட்ரு. அது நடந்துருச்சு இல்ல, ஓகே, அதுக்கு மேல எதுவும் எனக்கு தேவையான தெரியல. இப்போ வேந்தராஜ் சொன்னாரு கொஞ்சம் ஒரு வருத்தத்துலாம் இருந்தாருன்னா, ஆமா நான் கொஞ்சம் வருத்தத்துல தான் இருந்தேன். ஆனா அது எனக்காகவோ வெற்றிமாறனுக்காகவோ கிடையாது. நாங்கள் 2010 போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒன்றும் இதுக்கு மேலே எதுவும் வேணுன்ற அந்த பேராசையும் எங்கள் ரெண்டு பேருக்குமே கிடையாது, இருக்கிறது போதும். ஆனால் ஜாக்சன் அப்படிங்கிறவரு இந்த படத்தில் பயங்கர உழைச்சனைக்கு பயங்கரமாக உழைச்சிருந்தார். நம்ம மைண்டில் இருக்கும்ல ஒரு டிசர்விங் அப்படின்னு, அதனால அவர் நினைச்சோம். மாரி செல்வராஜன் ஒருத்தர், 10,000 பெருமாள் அவரை நினைச்சோம். ராம் ராட்சசன் அவர் நினைச்சோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பாடு வந்தது அவங்கள நினைச்சோம். அப்படிலாம் நினைச்சு கொஞ்சம் அப்படி யோசிச்சுமே தவிர, அவ்வளவுதானே தவிர, அதுக்கு மேல வேற ஹாப்பி. நான் முதலே முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவார்டு கிடைச்சப்போ குதிச்சதும் இல்லை, அவார்டு கிடைக்கல நம்ம துடிச்சதும் இல்லை, அதை நினைச்சு படம் எடுக்கிறதும் இல்லை. படம் எடுக்கிறது மக்களுக்கு பிடிக்கிறதுக்காக, மக்களுக்கு பிடிச்சிருச்சு, அந்த கௌரவம் கிடைச்சிருச்சு. போதும் வெற்றி இந்த டாபிக் பத்தி நீங்க பேச வேணாம்னு நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு, பட் என்ன இப்ப தப்பு சொல்லிடலாமே, மனசுல இருக்கிறது சொல்றேன், ஓகே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஸோ கடவுள் ஆசீர்வாதத்தால உங்க எல்லாருடைய சப்போர்ட்டாலையும் என்னைக்குமே எந்த குறையும் இல்லாம இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் அகைன் அசுரன் மாதிரி ஒரு படம் எனக்கு அமைஞ்சதுக்கும், அது எந்த குறையும் இல்லாம எனக்கும் வெற்றிக்கும் கரெக்டா ஒரு பெரிய சப்போர்ட்டா நின்று பண்ணி கொடுத்த தானு சாருக்கும் பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். இந்த காலத்துல ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சம்பளம் வாங்குறதுலாம் சாதாரண வேலையா இல்ல, ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. ப்ரொடியூசர் சைட்ல நிறைய என் மேல எங்க மேல குறைகள் ஏதாவது இருக்கலாம், பட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். பல பேர் அதுல வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முழு சம்பளத்தையும் எனக்கு கையில கொடுத்தாரு சார். ஸோ அந்த டைம்ல அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதுக்கு என்றைக்குமே ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஹீஸ் ப்ரொவைடட் த ஃபிலிம், ப்ரொவைடட் அஸ், அண்ட் திஸ் ஃபிலிம் ஹோப்ஃபுல்லி ஷுட் டூ வண்டர்ஸ் ப்ரேயிங் டு த ஆல் மைட்டி. தேங்க் யூ ஸோ மச். ஒரு கதாபாத்திரம் ஒரு கதையை படிக்கும் பொழுது அந்த கதையை முதல்ல இவ்வளோ தூரம் உள்ள நமக்குள்ள எடுத்துட்டு போறோம், அதுக்கப்புறம் அதை நம்ம எவ்வளவு தூரம் நம்புறோம் அப்படிங்கிறது தான் அது அதுக்கு அவருடைய ஹோம்ஒர்க்கா இருக்கு. ராஜா போறாங்க, ஓகே ஓகேம்மா. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹோம்ஒர்க்கா இருக்கு, அண்ட் அவ்வளவுதான். இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட படத்தில், புதுக்கோட்டையில் இருந்து சார் அவரோட படத்தில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய 2வது படம். பீட்டரையும் இப்படி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட், அண்ட் அவர் எதிர்பார்த்தது அப்படியே அதே மாதிரி வர வரைக்கும் அவர் காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணிக்கவே மாட்டார். பட் அவர் ஒன்று பண்ணி காட்டி அதை நம்ம பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கான டைம் கூட கொடுக்க மாட்டார், ஏன்னா அவர் போய்ட்டு அவங்களுமே விழுந்து அதை பண்ணி கட்டிடுவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது நான் எப்படின்ற ஒரு டவுட்டே நமக்கு வராது. ஸோ பட் அந்த மாதிரி ஒரு ஒரு பேஷனேட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்வ் ஆகி இது நல்லா வரணும்னு உழைக்கிற ஒருத்தரோட வேலை செய்யும்போது நமக்கும் ஃபுல்லாக பெஸ்ட்டு கொடுக்கணுங்கிற அந்த தாட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ இட் வாஸ் ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கூட வட சென்னைக்கு அப்புறம் வட சென்னை 2 தான் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் கோச்சுட்டேன் கூட வெற்றி கிட்ட, என்ன நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னா, இல்ல இல்ல ரெண்டு பண்ணாம போயே கூடாது அப்படின்னு நான் கொஞ்ச நாள் சண்டை போட்டேன் கூட, அதுவும் இருந்துச்சு.
பட் இப்போ இங்க சொல்றேன், நிச்சயமா அகே நம்ம முன்னாடி சொன்னதுதான், இது ஒரு பெரிய பாக்கியம் தான், என்ன கூட எனக்கு கிடைச்சது, அசுரன் எனக்கு கிடைச்சது, ஐம் வெரி ஹாப்பி. இதை பண்ணிட்டு ரெண்டு வளர்ச்சி பண்றோம், சந்தேகமே இல்லை, இதை பண்ணிட்டு அதை பண்றோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான